யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வந்து பெயர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய சேனல். ஜாதகமே இருந்தாலும் இந்த பெயரை வச்சே பலன் சொல்லக்கூடிய 50 வகையான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கும் என்பதில் எவ்விதமான மாற்றுக்கருத்து கிடையாது. அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த நிவேதா அப்படிங்கிற பெயருடையவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையும் நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் லிங்கை வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் வந்து ஜோதிடம் படித்துமே ஜாதகம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும், எப்படி பலன் சொல்லணும் தெரியாதவங்களுக்கு என்னுடைய 60 வகையான ஜோதிட மாந்திரிக பரிகார புத்தகங்கள் உங்களுக்கு வந்து தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட புத்தகங்களில் பெற விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், அல்லது என்னோடய டெலிகிராம் நம்பர் தந்திங்கன்னா என்னுடைய புத்தகங்கள் லிஸ்ட் அனுப்புகிறேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் அதிர்ஷ்ட பெயர் சூட்ட, குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் அறிய, திருமண பொருத்தம் பார்க்க போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ள போவோம். நிவேதா என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சிரித்த முகமாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அம்மா வந்து முன்கோபியாக இருப்பார்கள் உங்கள் அம்மா. மூணாவது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும். உங்கள் அப்பா குடும்பம் வந்து உங்கள் அப்பா குடும்பத்தில் சாமி அருள் வந்து ஆடக்கூடிய குடும்பமாக இருப்பாங்க. நாலாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு வந்து ரெண்டு பெயர் இருக்குங்க, வச்ச பேர் ஒன்று கூப்பிட பேருன்றாக இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் அழகானவங்களாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, உங்கள் சகோதரம் அதாவது உங்களுக்கு அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அவங்க யார் பேச்சு சொல் பேச்சும் கேட்க மாட்டாங்க, முரட்டு சுபாவம் இருக்கும், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வாங்க. ஏழாவது பாயிண்ட், நீங்களுமே முன்கோபியாக இருப்பீங்க, ஆனால் வெளியில் காமிச்சிக்கிட மாட்டீங்க, ஒருத்தங்களை புரிச்சுக்கிறீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே விலகிடுவீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து அவர் கூட பிறந்த ஒரு உடன் பிறப்ப பேச்சுவார்த்தை எல்லாமே விலக்கி வச்சுருப்பாருங்க. ஸோ அது கடைசியும் பேச மாட்டார், நீங்களும் அந்த உறவு கூட அவாய்ட் பண்ணுறது நல்லது தாங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு, அவங்கள நினச்சி பிதுர்சாந்தி பரிகாரம் அவசியம் நீங்கள் பண்ணணும். இது தொடர்பான சந்தேகங்களுக்கு தாராளமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன அணுகலாம். பத்தாவது பாயிண்ட்டு, குடும்பத்தில் சொத்து பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குங்க. பதினோராவது பாயிண்ட்டு, ட்ரஸ்ட்டு பொது சேவையிலலாம் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு இருக்குங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, மூச்சுத்திணறல் பிரச்சனைங்கிறது அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குங்க உங்களுக்கு. பதிமூணாவது பாயிண்ட்டு, படிப்பில் தடை ஏற்பட்டிருக்கும். பதினாலாவது பாயிண்ட்டு, கணவர் தைரியசாலியாக இருப்பார். பதினஞ்சாவது பாயிண்ட்டு, கணவருடன் கருத்து வேறுபாடு உண்டு. பதினேழாவது பாயிண்ட்டு, ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை இருக்குங்க உங்களுக்கு. பதினேழாவது பாயிண்ட்டு, உங்கள் சேஃப்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க எப்போதுமே. பதினெட்டாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து முன்கோபியாக இருப்பார்கள். பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, கண் திருஷ்டி போட்டி பொறாமல் வந்து உங்கள் மேலே அதிகமாகவே இருக்குங்க, அதனால் திருஷ்டி சுற்றி போடுங்க. இருபதாவது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்குங்க. 21வது பாயிண்ட்டு, உங்கள் கணவர் வழியில் அற்ப ஆயுள்ல இறந்து போனவங்க உண்டு, அவங்கள நினச்சி தயிர் சாத தானம் அவசியம் நீங்கள் செய்யணுங்க. 22வது பாயிண்ட்டு, வாய்வு பிடிப்பு பிரச்சனை இருக்குங்க. 23வது பாயிண்ட்டு, உடல் சூடு காரணமாக உடம்பில் வந்து சூடு கட்டிகள் அடிக்கடி ஏற்படும், அல்லது கிச்சன் சமையல் செய்கிறப்போ கிச்சனில் அடிக்கடி சூடு வாங்கிக்கிடுவீங்க. 24வது பாயிண்ட்டு, கணவர் வந்து டாமினேட்டடாக இருப்பார், அவர் சொல் பேச்சு தான் கேட்கணும், ஒரு இஷ்டப்படி தான் நடக்கணுங்கிறத விரும்புவார். 25வது பாயிண்ட்டு, உங்களுக்கு டீச்சிங் ஜாப் யோகத்தை கொடுக்கும். 26வது பாயிண்ட்டு, தாய் மாமா அல்லது மாமனார் உறவில் விரிசல்கள் இருக்குங்க. 27வது பாயிண்ட்டு, ஜோதிடம் ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். 28வது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்கும், அதாவது அப்பா கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 29வது பாயிண்ட்டு, கேல்குலேட்டிவ் மைண்டு கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உண்டுங்க உங்கள்கிட்ட. 30வது பாயிண்ட்டு, உங்களுக்கு எல்லாருடையும் கருத்து ஏற்பாடுகள் இருக்குங்க. 31வது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் ஜாப் தான் அங்கே செட் ஆகும், அதாவது ஃபேன் கடியில் உட்காந்து வேலை பார்க்குறது அந்த மாதிரி தான் செட் ஆகும். வேர்வை சிந்தி உழைக்கிறது, குனிஞ்சு நிமிஞ்சு வேலை பார்க்குறது வேலைகளை உங்களுக்கு செட் ஆகாதுங்க. 32வது பாயிண்ட்டு, அடிக்கடி வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க. 33வது பாயிண்ட்டு, திருமணம் லேட்டாகும், ஸோ அதுதான் நல்லதும் கூட, சீக்கிரம் முடித்தா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 34வது பாயிண்ட்டு, உங்களுக்கு ரெண்டு பெயர் இருக்குங்க, வச்ச பேரொன்று கூப்பிட பேரொன்றாக இருக்கும். 35வது பாயிண்ட்டு, இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளமோ அல்லது பீரியட் டயத்தில் அதிகமான அடிவேர் வலி பிரச்சனை இருக்குங்க. 36வது பாயிண்ட்டு, ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு அபார்ஷனோ அல்லது குறைஞ்ச வயசில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, இல்லைன்னா குழந்தை பிறப்பு லேட் ஆகும். ஸோ குழந்தை பிறப்பு லேட் ஆகுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயந்தான். 37வது பாயிண்ட்டு, மூத்த பிள்ளையை நினச்ச ஒரு மன கவலை, ஒரு மன வருத்தம், ஒரு மன குறைங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குங்க. 38வது பாயிண்ட்டு, லைஃப்பில் சொந்த வீடு கண்டிப்பாக கட்டிடுவீங்க. 39வது பாயிண்ட்டு, வேலை அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க. 40வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து நீங்கள் இளம் வயதில் இருக்கிறதே அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸால் அவதிப்பட்டு கொண்டே இருப்பார்.
41வது பாயிண்ட் மூத்த சகோதரம் உங்களுக்கு அண்ணனும் அக்காவும் இருந்தாங்கன்னா ரொம்ப முன்கோபியாக இருப்பார்கள். 42வது பாயிண்ட் மூத்த சகோதரத்துடன் கருத்து வேறுபாடு உண்டு. 43வது பாயிண்ட் பெற்ற பிள்ளைங்களுடன் சகஜமான உறவு இருக்காது. 44வது பாயிண்ட் மேரேஜ் லைஃப்லேயும் உங்களுக்கு திருப்தி இருக்காதுங்க. 45வது பாயிண்ட் யார்கிட்டயாவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. ஸோ பணம் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாகவே இருக்கணும். 46வது பாயிண்ட் எதுவுமே சிந்திச்சு பிளான் பண்ணி தான் முடிவெடுப்பீங்க, புத்திசாலியாக இருப்பீங்க. 47வது பாயிண்ட் தூக்கம் சரியாய் வராது. 48வது பாயிண்ட் தூங்குறப்போ வித்தியாசமான கனவுகள், ஏதோ ஒன்று துரத்துகிற மாதிரியான கனவுகள், இந்த மாதிரி வித்தியாசமான விதவிதமான கனவுகள் அடிக்கடி உங்களுக்கு வரும். ஒரு ஆழ்ந்த தூக்கம்ங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க. 49வது பாயிண்ட்டு உங்களுக்கு நேராக மூத்த சகோதரம் அண்ணனோ அக்காவோ இருந்தாலும் அவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை தாங்க இருக்கும். 50வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரிப்பேட்டி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தில் அருபாலிக்கு நிற்குது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. முருகப்பெருமானை வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை கூர்ந்து தீர்த்து தருவார் என்பது விதமான மாற்றுக்கருத்து கிடையாது. இத்துடன் நிவேதா என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றது. உங்கள் பேருக்கும் பலன் தெரிஞ்சுக்கிட விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் பேர்களை பதிவிடுங்க. தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் பேருக்கு பலன் கேட்காதீங்க. நீங்கள் கேட்கக்கூடிய பேர்கள் காமனான பேர்களாகவும் இருந்து ஒற்றை பேர்களாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் பலன் போட்டுருவேன். சில ரெட்டை பேர்களாகவும் ரேரான பேர் இருந்துச்சுன்னா செகண்ட் ரவுண்டில் பலன் போடுவேன். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் பலன் போடுவேன். அன்பர்கள் அனைவரும் பொறுமை அவசியம். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.